வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுதான் மிக மிக கடினமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வருத்தம் கூடாதுதான், யாரும் என்ன புரிஞ்சுக்கல, யாரும் என்ன புரிஞ்சுக்கல. இப்படி வருத்தப்படாதவர்கள் ஒருவர் கூட இல்லை. யாரும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க நாம எத்தனை பேரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். என்னதான் நினைச்சு பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம். ஒருத்தர் மனசுல இருக்கிறது, அவங்க எதை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கே தெரியாத போது, யாரு ஒழிச்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கே தெரியலங்கிற போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால புறத்தோற்றத்தினால் புறத்தே நாம் காணுகின்ற பொருட்கள் உண்மை என்று நம்புகின்றோம், ஆனால் உண்மை அல்ல. புறத்தே நாம் காணுகின்ற செயல்கள் உண்மை என்று நம்புகிறோம், ஆனால் உண்மை அல்ல. புறத்தே கவனித்து ஒருவரை பாராட்டுகின்றோம், அது உண்மை அல்ல. புறத்தே கவனித்து ஒருவரை கேவலப்படுத்துகின்றோம், அதுவும் உண்மை அல்ல. அப்படின்னா எதுதான் உண்மை அப்படின்னா, உள்ளுணர்ந்து பார்க்க தெரிந்து பார்க்கும் போதுதான் உண்மை. உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை இந்த உலகத்தின் உண்மைத்தன்மை, இந்த பிரபஞ்சத்தின் உண்மைத்தன்மை, பரம்பொருள் என்பது பொருள் தெரியாது. விலை பாக்கத்துக்கு வில்லனா இருக்கிறவங்க உண்மையிலேயே வில்லன் இல்லை. விலை பாக்கத்துக்கு பெரிய தாராள பிரபுவா இருக்கிறது இல்லை, நடிப்பு. நம்ம சாதாரணமா நம்ம சுத்தி இருக்கிற சமுதாயத்தில் பார்க்கிறோம், அரசியல் அதிகம் ஓட்டு வாங்குறதுக்காக எதை ஒன்னாலும் சொல்லி பொய்யா சொல்லி வாக்குறுதி எல்லாம் தர்றாங்க. உண்மைன்னு நம்புறோம், அதை நம்பிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது பொய் என்று தெரிந்தாலும் கூட நம்பிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீதிமன்றங்களா இருக்கு. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, கொலை பண்ணிட்டான்னு சொல்றதுனால அவன் கொள்ளக்காரன் இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக தான் கோர்ட்டெல்லாம் இருக்கு, நீதிமன்றங்கள். அதுக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் இருக்க. இப்படி பார்த்துக்கிட்டே போனோம்னா எல்லாமே பொய்யா இருக்கு. இந்த நீதிமன்றம் பொய், அதுல வழக்காடுறது பொய், அதுல வழக்குரைஞர் வழக்கை எடுத்து பேசுபவர் அவருக்கும் பொய் சொல்ற. இதுல வர ஜட்ஜ்மெண்ட், நீதி என்று உத்தரவு போடுறாங்களா, அது எப்படி உண்மையானதாக இருக்க முடியும்? சுத்தி இருக்கிற எல்லாம் போய் இப்படி நாம பார்க்கிற பார்வையினால பார்த்தது கேட்டது எல்லாம் போய் தீர விசாரித்து ஆராய்ந்து கண்டுபிடித்த உண்மைதான். தீர விசாரிக்கிறதுக்கு விசாரணை இல்லை, மெய் பேசினா தானே, உண்மை பேசினா தானே. இப்ப இது ஒரு பெரிய புதிராக இருக்கின்றது. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வாட்ச்மேன் இருக்க வருது. அவங்க கேட்ல சேர் போட்டு உட்காந்துட்டு முதலாளி வர்ற போது போற போதெல்லாம் கேட் திறந்து வர்றதும் சல்யூட் பண்றதும் தான் அவனுக்கு வேலை. கார் வெளியே புறப்படுற போது ஆன் அடிப்பாங்க, கதவு திறந்து விட்டுருணும், ஒரு சல்யூட் அடிச்சு நிற்பான், கார் போயிடும், மறுபடியும் கதவு பூட்டிட்டு உட்காந்துருமா. இதுதான் அவனுடைய வேலை, தினம் அதை கரெக்டா செய்யறாங்க. ஆனா ஒரு தடவை முதலாளி திருப்பி நன்றி சொன்னதும் இல்ல,
திருப்பி யூஸ் பண்ணதில்லை. வணக்கம் சொன்னா வணக்கம் மறுபடியும் சொல்லணும் இல்லை, யாரா இருந்தாலும் அதை அவன் சொல்றதே இல்லை. ரொம்ப மகத்துவம் பிடிச்சவங்கிட்ட நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க, வேற வேலை கிடைக்கணும் இல்லையா. கொண்டாட்டு பிள்ளைகளா இருக்கு அவங்க வீட்டுல சாப்பாடு. இது இவங்க கொடுக்குற சம்பளத்துல பத்துல. அதனால என்ன பண்றது என்ன பண்றது பார்த்தா பசி கொடுமையில தாங்க முடியல. அவங்க வீட்டு குப்பை தொட்டி வெளியே இருக்கு, காம்பவுண்டுக்கு வெளியில பக்கமா வச்சிருக்காங்க. அதுல போய் பாக்குறா ஏதாவது கிடைக்குமா. இதே அந்த முதலாளி மாடியில இருந்து பாக்குறாரு. என்ன குப்பை தொட்டியில என்ன பண்றான், சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு குப்பை தொட்டியில தேடுறான். உடனே அவர் வேலை ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த குப்பை தொட்டியில போய் ரெண்டு ஆப்பிள் பழம் போட்டு வாங்குகின்றான். அதனால அடுத்த முறை தேடுற போது ஆப்பிள் பழம் கிடைச்சது. சரி கொஞ்சம் தேம்பு வந்தது, சரி ஏதோ கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் போய் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாவே. ஒவ்வொரு வேலையிலும் போய் பார்க்கற அப்படிதானே வரும். பார்த்தா சாப்பாடு பொட்டலும் கட்டு ஹோட்டல்ல பார்சல் வாங்கிட்டு வர்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டா இது யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். சரி யார் போட்டா நமக்கு என்ன வந்தது, சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு சாப்பிடறான். அதுக்கு அடுத்த நாளும் பாக்குறான். அடுத்த நாள் பார்த்தா ரெண்டு மூணு பொட்டில் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பார்சலா போட்டு வச்சிருந்து இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி சம்பளம் பத்தல சாப்பிட முடியலையேன்னு கவலைப்பட்டவனுக்கு சாப்பாடு கிடைச்சது இல்லாம ஒய்ஃப் பிள்ளைக்கெல்லாம் கொடுக்குது, பொண்டாட்டி பிள்ளைக்கும் கொடுக்குற மாதிரி கிடைச்சது. ஒவ்வொரு வேலையும் அதே மாதிரி சாப்பிட்டுன்னு அதுல போனா பார்சல் இருக்கும் எடுத்து சாப்பிடும். இவனுக்கும் அதிகமா அதை ஆராய்ச்சி பண்ணல. முதலாளி ரெகுலரா அதை போட சொல்லி சொல்லியிருக்காரு. இப்பவும் கேட்டு திறந்து வர்றான், விஷ் பண்றான், நன்றி கூட சொல்லல. அது பட்டுக்கு போறாரு வர்றாரு. இப்படி இருக்கிற போது திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்துறாரு. முதலாளி இறந்துட்டு அடுத்த வேலையில இருந்து பார்த்தா தொட்டில ஒண்ணும் இல்லை, குப்பு தொட்டில சாப்பாடு இல்லை. பாக்குறான் திரும்ப வந்துறான், மறுபடியும் போய் பாக்குறான் திரும்ப வர்றான். இப்படி ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு. வேலையில இருந்து நின்னுறேன் அப்படின்னு சொல்லாமான்னு பாக்குறான். இந்த முதலாளி அம்மாகிட்ட போய் அழுதுகிட்டே சொல்றான், மாசம் கூட பத்தல சாப்பாடு இல்லாம இருக்கிற நாள் இந்த தொட்டில. அப்ப இந்த சம்பளம் பத்தாத போது இத்தனை நாளா என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இத்தனை நாளா இந்த மாதிரி சாப்பாடு குப்பை தொட்டில கிடைக்கும், அதை எடுத்து சாப்பிடுவேன். எப்பத்திலிருந்து ஒண்ணு கிடைக்கல, முதலாளி செத்து சென்னையில இருந்து மறுநாள் இருந்து கிடைக்கல. அந்த மாதிரி தேம்பி தேம்பி ஆடுறாங்க. ஆனா இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களே, ஒருவேளை சம்பளம் பத்தலைன்னாலும் இங்கேயே வேலை செஞ்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். அந்த மனசு பாருங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு போறத விட சம்பளம் கம்மியா இருந்தாலும் இங்கேயே செய்யலாம், ஏதோ அறவே இருக்காங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அழறீங்க அப்படின்னு வீட்டுக்காரர் நினைச்சு அழறாங்க அப்படின்னு இவன் நினைச்சுட்டான். அந்த மாதிரி சொல்றாங்க, இல்லை நான் மகிழ்ச்சியில் அழறேன். தினம் அஞ்சு பேருக்கு சாப்பாடு பார்சல் கட்ட சொல்லுறாரு, அஞ்சு பார்சல். அதுல யாரு நாலு பேர் யாரு கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ஆள் தான் கண்டுபிடிக்க முடியாம இருந்தது, நீ தான் இப்ப தெரிஞ்சிச்சு. அதனால ஆனந்தமா கண்ணீர் வருத்து சொன்னாங்க. அதுக்கு ஒரு அடுத்த வேலையில இருந்து அந்த முதலாளியோட பையன் இந்த வாட்ச்மேனோட வீட்டுக்கு போய் பார்சல் கொடுத்துட்டு வர்றான் சாப்பாடு. அது அவங்க வந்து வாங்கிக்கிற போது ரொம்ப சந்தோஷம் நன்றி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதிலும் சொல்லாம திரும்பி வந்துடுறாங்க. இந்த வாட்ச்மேனே வீட்டுல இருக்கிற போது கூட சாப்பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா அவன் ஒன்னும் சொல்லல.
அவன் பாட்டுக்கு போறான், முதலாளி மாதிரியே தான் இவனும் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம்தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் செவிடு, கேட்காது காது கேட்காது, அதனால பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கேட்காது, எப்படி பதில் சொல்லுவாங்க. ஆனா மனசுல விரும்பிதான் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்கு வேற மெத்தட்ல தர முடியாதுன்னா அதெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. இல்ல இந்த கதையில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நல்ல முதலாளி தங்கிட்ட வேலை செய்யற சாப்பிடலன்னா எப்படியாவது அவனுக்கு சாப்பாடு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணமுடைய முதலாளி. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, கருத்துனர் என்ன நன்றி சொன்னாலும் வணக்கம் சொன்னாலும் எதுக்கும் பதிலே சொல்றது இல்லை, கண்டுக்காம போறான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவன் அப்படின்னு நினைச்சான். சரி பெரிய முதலாளி தான் அப்படின்னா சின்ன பையன் வர்றவன் கூட அப்படியேதான் இருக்கான், என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, என்னதான் கொடுத்தாலும் ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அது உண்மையா? அந்த முதலாளி அம்மா சாப்பாடு கொடுத்தனுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, முதல்ல தெரியாது கூப்பு தொழில போட சொல்லுங்க, ஆளுங்களை விட்டு போட சொல்லுங்க. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. அவனுடைய மனசு நல்லா இருந்தது, ஆனா மேல் பார்வைக்கு அவனுடைய நடவடிக்கைகள் நல்லா இல்லை. இதை வச்சுதான் சொன்னாங்க, எந்த குத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அதனால வெளியே பார்க்கிற யாரையும் பார்த்து உங்களுக்கு தோணுகின்ற அபிப்பிராயம் உண்மை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், உண்மை வேறாக இருக்கலாம். அதுதான் இந்த கதையினுடைய தீம். அடுத்து உங்க கஷ்டத்தை பார்த்து இரக்கம் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, அவங்க துன்பத்தை போக்குவதற்கான வழி செய்வது என்பதுதான் மனிதனுடைய உயர்ந்த குணம், தெய்வீக குணம் மனதனுக்குள்ள இருக்கிறது. அதை வெளிப்படுத்துற யாரும் தெய்வீக குணம் உடையவர்கள், தெய்வமாக இருப்பவர்கள் தான். அதை வெளியில பார்த்து நாம தெரிஞ்சுக்க முடியாது. வெளியில பார்க்கறதுக்கு மகா பெரிய வில்லனா இருந்தா கூட உள்ளுக்குள்ள மனித தெய்வமா இருக்கலாம். அந்த அச்சம் நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பார்க்கிற போது டக்குன்னு ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துடக்கூடாது. ஒப்பீனியனுக்கு ஏன் வரணும், அவங்க இருக்காங்க. Let the truth be as truth. அப்படிதானே அன்பானவர்களே, தவத்துக்கு அடுத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறதுக்கான கதையாக அமைஞ்சிருச்சுது. எல்லோரும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த சிந்தனையை தொடர்ந்து செய்து நீங்க தெய்வீக குணமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பம். உங்களுக்கு வாழ்க்கை வாழ முடியும் கலந்துரையாடல்.